ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 11th பிஸ்னஸ் மேத்ஸு எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 8. லாஸ்ட் கிளாஸில் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தோம், இப்போ கொஸ்டின் நம்பர் 8. பாபு சோல்டு, எனக்கு சொல்ல ரொம்ப ஒரு ஈஸியான சம் இது. பாபு சோல்டு தென் 100 ஷேர்ஸ் அட் 10%. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அட் அப்படின்னா அது எதை ரெஃபர் பண்ணும், இட் ரெஃபர்ஸ் டு அட் டிஸ்கவுண்ட்னு இருக்குது. டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இது வந்து ஃபேஸ் வேல்யூ, திஸ் இஸ் ஃபேஸ் வேல்யூ. அப்போ டிஸ்கவுண்ட்னால் மைனஸ் பண்ணிவிட்டு யூ ஆர் ஃபைண்டிங் மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். அந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்வெஸ்டட் இன் சேல் ப்ரொசீடு. அதாவது இந்த இடத்துல மூணு பார்ட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஏன்னா கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டது நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ் என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன எழுதிக்கலாம், லேட்டு எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ், லேட்டு எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ். ஸோ பங்குகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பங்குகளின் எண்ணிக்கை, அதோடய எண்ணிக்கை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், எக்ஸ் என்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ இந்த மார்க்கெட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி ஸ்டெப் எழுதுகிறப்போ உனக்கு புரியும். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இந்த இங்கே என்னவோ அதை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன் 15%. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆர் ரேட் இன்ட்ரெஸ்ட்டு, தென் ஆஃப் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஆஃப் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ, அட் அப்படின்னா என்ன, மார்க்கெட் வேல்யூ. அதுக்கப்புறம் ஹேட் ஹீ சோல்டு ஹிஸ் ஷேர்ஸ் அட் 10% ப்ரீமியம் இன்ஸ்டெட் ஆஃப் 10% டிஸ்கவுண்ட், ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றி கவலைப்படாது. இது இந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இது, இந்த 10% டிஸ்கவுண்ட்டுக்கு பதிலாக 10% ப்ரீமியம் அந்த மதிப்பில் அந்த ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தா, கையில் இருந்த ஷேர்ஸ் சேல் பண்ணியிருந்தா ஹீ வுட் ஹாவ் ஏர்ன்டு 450 மோர். 450 ருபீஸ் அதிகமாக ஏற்கனவே ஒரு லாபம் இருக்குது, ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதிரி சேல் பண்ணியிருந்தால் இன்னொரு 450 அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அதே தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கு. இதை நம்ம அழிச்சிடலாம், இதை அழிச்சிட்டு இந்த மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ஏற்கனவே இங்கே ஸ்டெப்பு எழுதிட்டோம், லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, அவன் வாங்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எக்ஸு. ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் டு பை ஒன் ஷேர் ஈக்குவல் டு, இங்கே ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கு, டிஸ்கவுண்ட்னு இருக்கு இல்லையா, ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 100, டிஸ்கவுண்ட் எவ்வளவு 10% ஈக்குவல் டு 90. ஒரு பங்கு வாங்கினா ஒரு பங்கின் விலை, இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒரு பங்கின் விலை. ஆக்சுவலாக ஒரு பங்கின் விலை வந்து 100 ருபீஸ் தான், ஃபிக்ஸ் பண்ணது வந்து 100 ருபீஸ் தான், பட் டிஸ்கவுண்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சேல் ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்போ ஒரு பங்கினுடைய விலை 90 ருபீஸ். ரொம்ப ஒரு ஈஸியான சமயம் இது. ஒரு பங்கினுடைய விலை 100 ருபீஸ் தான், பட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கறனால இந்த ஃபேஸ் வேல்யூ 100லேருந்து 10 மைனஸ் பண்ணி 90. இவங்க இங்கே எவ்வளவு பங்குகள் வாங்குகிறாங்க, எக்ஸ் எக்ஸ் எண்ணிக்கையில் வாங்குகிறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எக்ஸ் ஷேர், எக்ஸ் ஷேர் வாங்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், 90 × x, ஸோ ஈக்குவல் டு 90x. ரொம்ப ஒரு சாதாரண சமம். ஒரு பழம் வாங்குகிறோம், 90 ருபீஸ் கொடுக்குறோம். ஒரு 100 ஆப்பிளோ ஏதோ ஒன்று வாங்கினா என்ன பண்ணுவோம், 100 × 90, தட்ஸ் ஆல் த ஆன்சர் ஃபார் தட். ஸோ இந்த பார்ட் வந்து ஓவர். இந்த 90xங்கிறது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட், திஸ் இஸ்
இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது வந்து முதலீடு. அடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் என்ன பண்ணுறா, சேல்ஸ் ப்ரொசீடு, ப்ரொசீடுனா அடுத்த வேற ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்பட, இங்கே இந்த அமௌண்ட் எடுத்து இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்பட. அப்போ இதுக்குரிய ஸ்டெப் வந்து எழுதிக்கலாம். இங்கே 33 ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆர் வந்து எவ்வளவு, 15%. தென் ஆஃப்னா என்ன சொன்னேன், ஆஃப்னா ஃபேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 50, ஃபேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 50. அட் அப்படின்னா என்ன, மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு 33. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு 33. ஸோ தட் இப்போ நம்ம இன்கம் வந்து கண்டுபிடிக்கலாம். தேர்ஃபோர் ஃபார்முலா என்ன, இன்கம், இன்கம்னு எழுதலாம் அல்லது டிவிடெண்ட் இந்த மாதிரியும் எழுதலாம். இன்கம் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர். ஆர்னா ரேட் பர்சன், என்னன்னா நம்பர் ஆஃப் ஷேர். என்னுக்கு ஃபார்முலா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னுடைய ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், 90x பை மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு, 33. இதை நம்ம அழிச்சிட்டோம், மார்க்கெட் வேல்யூ 33 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, 50. இதை அங்கே எழுதியிருக்கிறோம், ஃபேஸ் வேல்யூ 50, மார்க்கெட் வேல்யூ 33 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 15%. ஸோ 15 இந்த பர்சன்டேஜ்னால் பை 100 மறக்காமல் நம்ம எழுதிக்கணும். ஸோ அடுத்து இது வந்து 450 அந்த ப்ராஃபிட்டு, ஹி வுட் ஹேவ் பாட் 450 அபோவ். ஸோ இதில் வந்து இது இதுவும் கேன்சல் பண்ணிக்க, இங்கே 2 இது இது கேன்சல் பண்ண என்ன வரும், இங்கே 45. ஸோ 45 இன்ட்டு 15, ஸோ 675. ஸோ 675x பை 33. இது வந்து கேஸ் 1. ஸோ இன்கம் அட் 15% ரேட், 15% ரேட்டில் வரக்கூடிய இன்கம். தென் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ இந்த சேல் ப்ரொஸ் இதை வந்து 90 rupees பதிலாக அடுத்தது அண்டர் கேஸ் 2 ஹியர் மார்க்கெட் வேல்யூ அதே தான், மார்க்கெட் வேல்யூ 33 rupees தான். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம், 15% தான். ஃபேஸ் வேல்யூ த சேம், 50. ஹியர் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மாறும், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ஹியர் எவ்வளவு எக்ஸ் ஷேர் வாங்குகிறாங்க, அது சே ஒரு ஷேர்னுடைய ரேட் வந்து 110 rupees இன்ட்டு எக்ஸ். இந்த 110 எப்படி வந்ததுன்னா, இங்கே ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, 100. தென் ப்ரீமியம்னு கொடுத்துருக்கு, ஹியர் இட் இஸ் கிவன் ப்ரீமியம். ப்ரீமியம் அப்படிங்கிறப்ப 10. ஸோ இந்த இடத்துல 110 அண்ட் திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி 110 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 1 share, ஒரு ஷேருக்கு கிடைக்கக்கூடிய போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 110. ஸோ எக்ஸ் ஷேர் அப்படிங்கிறப்ப இன்ட்டு எக்ஸ், ஸோ 110x. இது வேணால் இப்படி எழுதிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1 share, இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் 1 share ஈக்குவல் டு எக்ஸு, சாரி 110 வேணால் இப்படி எழுதிக்க, ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம். ஸோ 100 + 10 ஈக்குவல் டு 110. தேர்ஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் எக்ஸ் ஷேர், ஸோ ஈக்குவல் டு 110x.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், திரும்ப இன்கம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்கம் ஈக்குவல் டு இதை நினச்சிட்றேன், ஸோ தட் ஹியர் யூ ரைட் இன்கம் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர் என் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் வேல்யூ இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ஆர். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு 110, எஸ் எல்லாமே அதே தான். அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டில் வந்து 90x இருக்குது, செகண்டில் வந்து 110x இருக்குது. தட்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். மீதி எல்லாம் ஸ்டெப்பு பார்த்தா என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் பை 33 ஃபேஸ் வேல்யூலாம் அதே தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. 50 தென் வாட் இஸ் ஆர், ஆர் வந்து 15/100. இது வந்து 2, இது கேன்சல் பண்ண என்ன வரும், 55. 55 15 மல்டிப்ளை பண்ணிக்க, ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 825. ஸோ 825x பை 33. ஸோ சேஞ்ச் இன் இன்கம் கொஸ்டினில் வந்து சேஞ்ச் இன் இன்கம் எவ்வளவு, 450 ருபீஸ் அதிகமாக வாங்கியிருக்கலாம், ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம். அப்படின்னா சேஞ்ச் இன் இன்கம் வந்து 450. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சி, 625. ஹியர் இட் இஸ் கிவன் 675 இல்லையா. ஸோ 675x இன்கம் 1 மைனஸ் இன்கம் 2 பை 33 மைனஸ் 825x. இது நம்ம ஆக்சுவலாக இதை தான் எழுதணும், இதுதான் கிரேட்டர் நம்பர். ஸோ 825x மைனஸ் 675x பை 33 ஈக்குவல் டு 450. இதை மைனஸ் பண்ணினா இங்கே என்ன வரும், இங்கே 750 பை 33 ஈக்குவல் டு 450. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு, ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னா, இன்ட்டு 33 பை 150. 00 கேன்சல். ஸோ 99. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ருபீஸில், நம்ம என்ன எக்ஸ் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு 99. தேங்க்யூ.